வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் மாதத்திற்கு 50 பார்கள் என இதுவரை 600 ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டுள்ளன. மக்களை பற்றி ஆளும் அரசு சிந்திப்பதில்லை என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில வந்து தொழில்துறை ஏதாவது பெரிய ஃபேக்டரி இருந்தா மணாலி கொடுக்கணும்னு நினைப்போம். தொழில் மந்திரி இருந்தா ஒரு மணாலி கொடுக்கணும். இங்க இருக்க இல்லையா, அது பல சுகர் இல்ல திறக்கலாம்னு நினைப்போம். ஆனா திறக்கிறாங்க, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மாசத்துக்கு வந்து ஒரு 50 பார்ன்ற வகையில இந்த ஆட்சிக்கு வந்து வரக்கூடிய ஒரு 600 பார் எக்ஸ்ட்ரா பார் திறந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து புதுச்சேரி வேற எதுவும் திறந்த மாதிரி எங்கேயுமே தெரியல. ஒரு தொழிற்சாலையா எங்கேயோ திறந்த மாதிரியோ, ஒரு ஐடி பார்க் திறந்த மாதிரியோ, அதுக்கு நான் முயற்சி எடுத்துருவேன், எதுவுமே தெரியல. டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை கலெக்டர் மகாபாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். எவ்வளவு மழை பெய்தாலும் சமாளிக்க தயார், மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளது என தெரிவித்தார். நம்ம மாவட்டத்தில் ஒரு 12 இடங்கள், அலக்குடி, திருமயிலாடி, மயந்தரப்பள்ளி, காட்டூர், அந்த மாதிரி இடங்கள் வந்து வல்னரபிள் பிளேசஸ். ஏன்னா தண்ணி வந்து வடியாது, மழை பெஞ்சதுன்னா, அதிகமாக மழை பெஞ்சதுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் ஷெல்டர்ஸ்ன்னு நாங்கள் தயாராக வச்சுட்டு இருக்கோம். அதே போல் வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்னால சொன்ன மாதிரி ஒரு 4500 பேர் 4 தாலுக்காலையும் வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்கள வந்து அப்டேட் பண்ணி நம்ம வச்சிட்ருக்கோம். அதே போல் ஜேசிபி 85, ஜென்ரேட்டர் 164, பவர்ஸ் 57, ஹிட்டாச்சி 31, ஆயில் என்ஜின்கள் மணல் மூட்டைகள் வந்து ஒரு 40,351, அதே போல் மரம் மறுக்கும் கருவிகள் வந்து 84, சவுக்கு மரங்கள் வந்து 34,110, அதேபோல் ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே வந்து ஒரு 10 மூட்டை வந்து ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு தயார் நிலையில் இருக்குது. அதேபோல் வந்து 12 தனி குழுக்கள் இருக்குது. 4 வட்டத்துக்கு வந்து துணை ஆட்சியர்கள் தலைமையில் வந்து ஒரு வட்டத்திற்கு 3 குழுக்கள் வீதம் 12 குழுக்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த நமக்கு மானிட்டரிங் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. ஸோ நமக்கு அடிஷ்னல் கலெக்டர் இருக்காரு, டிஆர்ஓ இருக்காங்க. ஸோ வி ஹாவ் அன் எக்ஸலண்ட் டீமு. அதனால் வந்து எது வந்தாலும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கு தமிழக அரசினுடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். விவசாயியான இவர் வாரிசு சான்று பெற ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார். விண்ணப்பத்தை ப்ராசஸ் செய்ய 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் பள்ளப்பள்ளி விஏஓ தம்பிதுரை. லஞ்சம் கொடுக்க விரும்பாத முருகேசன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி கிருஷ்ணராஜன் தலைமையிலான குழு ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை முருகேசனிடம் கொடுத்தனுப்பினர். விஏஓ தம்பிதுரை பணத்தை அசிஸ்டன்ட் புஷ்பாவிடம் கொடுக்க வலியுறுத்தினார். மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசர் தம்பிதுரை மற்றும் புஷ்பாவை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம், குடவாசல், காட்டூர், கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மதியம் தொடங்கிய மழை 4 மணி நேரம் தொடர்ந்து பெய்தது. கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. சாலைகளில் வெள்ளம் போல் மழைநீர் தேங்கியது.
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மழை காரணமாக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் நாளை 27ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ளார். தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கினால் அப்பகுதி மக்களை அரசு பள்ளிகளில் தங்க வைத்து உணவு வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. கனமழையால் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி, கூத்தாநல்லூர், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் தாளடி சம்பா நெற்பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. சேத மதிப்புகளை வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு, நாளை வரும் ஜனாதிபதி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஊட்டிக்கு செல்கிறார். ஊட்டி ராஜ்பவனில் தங்கும் அவர் 28ஆம் தேதி குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் நடைபெறும் கலந்துரையாடலில் பங்கேற்கிறார். வெலிங்டனில் உள்ள போர் நினைவு சதுக்கத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள் இன்று நடந்தன. போர் நினைவு சதுக்கத்தில் மலர் வளையம் வைப்பது, குதிரை அணிவகுப்பு மரியாதை, ராணுவம் மரியாதை செலுத்தி அழைத்து செல்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் இன்று போலீஸ் பாதுகாப்புடன் நடந்தது. ஜனாதிபதி வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோவை மண்டல் IG செந்தில்குமார், மாவட்ட கலெக்டர் லட்சுமி பவ்யா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். 30ஆம் தேதி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் ஜனாதிபதி அங்கிருந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார்.